பார்க்க கீர்த்திசௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோல ஒரு vlog தான், ஆயுத பூஜை vlog பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம வீட்டுல தனியா ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணதே இல்ல, எப்பவுமே ஊருக்கு போய் அம்மா அப்பா கூட தான் பண்ணிருக்கோம். இவங்களுக்கு லீவ் கிடைச்சிரும், சோ இந்த வருஷம் ஒன் டே பிஃபோர் நம்ம வீட்லயே நம்மளே ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ணிருக்கோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஆயுத பூஜையோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே வீடு ஓட்டர் அடிக்கிறது தான். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் கார்னரில் மட்டும் இருந்துச்சு. நம்ம டெய்லியும் வீடு பெருக்கும் போதே கண்ணில் பற ஓட்டடையெல்லாம் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே க்ளீனிங்கு ப்ளஸ் பூஜா ப்ரிப்பரேஷன் ரெண்டுமே ஷேர் பண்ணியிருக்கேன். நியூலி மேரிட் கப்புள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஹாலு, பெட்ரூம், கிச்சன், பூஜை ரூம், பாத்ரூம், ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் ஓட்டர் அடிச்சுக்கணும். எல்லாத்தையும் வீடியோவில் காட்ட முடியாது, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாகவே ஸ்பீடில் தான் இருக்கும், ரொம்பலாம் போர் அடிக்காது. என்னென்ன ஒர்க் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடு ஃபுல்லாக பெருக்கிக்கலாம். நீங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் பூஜைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே இதெல்லாம் முடிச்சிடணும். அப்போ தான் பூஜை அன்றைக்கி பூஜை ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். அன்றைக்கி வந்து இந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சுருந்தோன்னா ரொம்ப டயர்டாயிரும், டைமும் இருக்காது. அதுவும் இல்லாமல் வீட்டில் நிறைய இடம் டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிச்சன் லாஃப்ட்டு, பெட்ரூம் லாஃப்ட்டு, அதுக்கப்புறம் கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃபு, அப்புறம் பீரோ வார்ட்ரோப்பில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணி மறுபடியும் அதை ஃபோல்டு பண்ணி வைக்கிறது, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணணும். அந்த ஒர்க்கெல்லாம் நான் ஒரு நாள் முன்னாடியே முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு விண்டோ க்ளீன் பண்ணிக்கலாம். நிறைய டஸ்ட்டு மேலே இருக்கும், அந்த கம்பி, அதுக்கப்புறம் அந்த கீழே சைடில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே டஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. நம்ம அப்படியே ஈர துணியில் தொடச்சிட்டு விட்டோம் அப்படின்னா மறுபடியும் அது மேலே டஸ்ட்டெல்லாம் வந்து உட்காறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே அழுக்காயிரும். நெக்ஸ்ட்டு டோர் க்ளீன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி லாஸ்ட் வீக் வச்சு அந்த நிலவில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டோரையும் ஈர துணியில் நல்லா தொடச்சிக்கணும். டஸ்ட்டெல்லாம் நிறைய இருக்கும் மெயின் டோருங்கிறதுனால, அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற ரூமோட டோரையும் தொடச்சிக்கலாம், பூஜை ரூம், பெட்ரூம்க்கெலாம். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொஞ்சமாக கிளாஸ் க்ளீனிங் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதே மாதிரி வெட் கிளாத் வச்சு நல்லா அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிக்கிறேன். ட்ரெஸ்ஸிங் டேபிளோட மேல் சைடு புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து நான் முன்னாடி நாள் ஆர்கனைஸ் பண்ணும் போதே அங்கே தொடச்சிட்டேன், ஏன்னா இன்றைக்கி கண்டிப்பாக டைம் இருக்காது. அதனால் அதே மாதிரி பீரோவும் ஃபஸ்ட்டு வெட் கிளாத் வச்சு தொடச்சிட்டு நல்லா அதுக்கப்புறமா ட்ரை கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். பீரோவோட மேல் சைடு முன்னாடி நாளே கீர்த்தி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு மாப் போட்டுக்கலாம். பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளோர் க்ளீனிங் லிக்விட் ஊற்றிட்டு நல்லா மாப் போட்டு புழிஞ்சிட்டு தரையை தொடச்சிக்கலாம். மாப் போடுறதுக்கு முன்னாடி தொடப்பத்தில் இன்னும் ஒரு டைம் வேணால் நல்லா க்ளீனாக பெருக்கிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. நம்ம அவசரத்தில் அப்படியே மாப் போட்டோம் அப்படின்னா தரையெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் மரமரன்னு இருக்கும், க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால தான் முன்னாடி நாளே மாப் போட்டதுனால நெக்ஸ்ட் டே பூஜை அன்னைக்கு கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னொரு டைம் கூட நீங்கள் பெருக்கிட்டு மாப் போட்டுக்கலாம், க்ளீனாக இருக்கும். இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னா கிச்சன் ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணுறது. உள்ள கண்டெய்னர்ஸ்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து கொட்டி வச்சுட்டு அதெல்லாம் நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் லாஸ்ட் ஒன் மந்த் முன்னாடி தான் செஞ்சேன், அதனால் அந்த ஒர்க்கெல்லாம் எனக்கு மிச்சம். அந்தளவுக்கு அதில் அழுக்கோ தூசியோ எதுவுமே இல்லை. அதனால் அந்த கண்டெய்னர்ஸ் மட்டும் கீழே எடுத்து வச்சுட்டு ஷெல்ஃபை மட்டும் க்ளீன் பண்ணி ரீ அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஷோகேஸோட கண்ணாடி கொஞ்சமாக லிக்விட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிடலாம். லாஸ்ட்டாக நான் பூஜை ரூம் க்ளீன் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரொம்ப குட்டியான இடம் தான், அதனால் ஃபஸ்ட்டு தொடப்பம் போட்டு எல்லாத்தையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா ஈர துணியிலேயே தொடச்சிக்கலாம். ரொம்ப சின்ன இடங்கிறதுனால இதுக்கு மாப் போட தேவையில்லை, நம்ம கையிலேயே தொடச்சிக்கலாம். பூஜை ரூமில் எங்கேயாவது எண்ணெய் சிந்திருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பு கொஞ்சமாக லிக்விட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பு வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும். நம்ம ஏதாவது குழம்பு சாதம் எல்லாம் சிந்திரிக்கும், அதுக்கப்புறமா வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு ஸ்டவ்வுக்கு கீழேயும் தொடச்சிக்கிறேன். இப்போது ஸ்டவ்வு க்ளீன் பண்ணிக்கலாம். லிக்விட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பு வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும் எல்லா இடத்துலையும். அதுக்கப்புறமா ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரை கிளாத் வச்சு கண்டிப்பாக ஸ்டவ்வை வந்து தொடைக்கணும். நம்ம ஈர துணியில் அப்படியே தொடச்சது விட்டுறக்கூடாது. இந்த ஷெல்ஃபெல்லாம் முன்னாடி நாளே க்ளீன் பண்ணியாச்சு. அந்த க்ளீன் பண்ண ஷெல்ஃப் அப்பாடா இந்த வேலை மிச்சம்னு பார்க்கும்போது இருக்குமே ஒரு சந்தோஷம். அதனால் நீங்களும் அந்த மாதிரி முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் இருந்த பொருளெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட்டை கீர்த்தி எடுக்க சொன்னதுக்கு நானே எடுத்துருக்கலாம், கருண கொடூரம் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பட்டை போடுற வேலை தான். நெக்ஸ்ட்டு பிளேட்டில் இந்த மாதிரி விபூதி சந்தனம் கலந்து வச்சுருக்கேன், குங்குமம், அப்புறம் ஒரு சின்ன கப்பில் தண்ணி, ஒரு டவல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தரே பட்டை போட்டு சந்தன குங்குமம் வைக்கிறீங்க அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும், அதுக்காக வச்சுருக்கேன்.
யாருக்கெல்லாம் ஆயுத பூஜையில் மெயினாக அந்த பட்டை போடுற மூமெண்ட் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் அப்பா பட்டை போடுவார், தம்பி சந்தனம் வைப்பான், நான் குங்குமம் வைப்பேன், அப்படியே பின்னாடி வாழ் மாதிரியே பிடிச்சிட்டு தெரியும் எல்லா இடத்துக்கும். அதுவும் ஏதாவது ஒரு இடத்துல குங்குமம் வைக்காம விட்டுருன்னா அதுக்கு வேறு திட்டுவான். அதெல்லாம் செம ஜாலியாக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு பட்டை போட்டு குங்குமம் போட்டுலாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மாயலை கட்டுறது. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அந்த கொத்துலேருந்து மாயிலையெல்லாம் தனித்தனியாக உடச்சி எடுத்துக்கிறேன். உடச்சிட்டு இது மேலே நிறைய டஸ்ட் இருக்கும், அதனால் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு டோருக்கு 21 இலை கட்டியிருக்கேன். ஒத்தப்படையில் தான் கட்டணும், 9, 7, 11 அந்த மாதிரி. நம்ம தனியாக அப்படியே மடக்கி கட்டுறதை விட இந்த மாதிரி ஒரு ரோஸ் வச்சு நம்ம பூ கட்டுவோம்ல, அந்த மாதிரி அந்த காம்பையும் ரோஸையும் வச்சு கட்டியிருக்கேன். பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போது வந்து மாயிலையில் சந்தனம் வச்சுக்கிறேன். மஞ்சள் சந்தனம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா குங்குமம் வச்சுட்டு இப்போது மெயின் டோர் கட்டிடலாம். பூஜை ரூமுக்கும் மெயின் டோருக்கும் ரெண்டு இடத்துக்கு வந்து மாயிலை கட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சாமந்தி பூ, அதுக்கப்புறம் சின்ன ரோஸ் இருக்கும்ல அது கட்டிட்டு நிலவுப்படி கட்டியாச்சு பூவும். ஆயுத பூஜை அன்னைக்கு பூவோட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நிலவுக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இது எப்பயும் நம்ம ஃப்ரைடே ஃப்ரைடே வைப்போம்ல, அதே மாதிரி மஞ்சளில் கொஞ்சமாக சந்தனம் கலந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மெயின் டோருக்கும் கீழே வந்து பூஜை ரூமுக்கும் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நிலவுக்காலுக்கு பூ வச்சுக்கலாம். கொஞ்சமாக ரோஸு, அதுக்கப்புறம் சாமந்தி பூ வச்சுருக்கேன். இதே மாதிரி பூஜை ரூமுக்கும் வச்சுட்டு முக்கியமான விஷயம் கோலம் போடுறது. தெரிஞ்ச ஏதாவது சின்ன கோலமாவது கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கணும். நான் வந்து சின்னதாக கோலம் போட்டிருக்கேன். ஜூமில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக தெரியுது, குட்டி கோலம் தான். சென்டரில் செம்மண் கொடுத்துக்கலாம். கலர் போட்டும் போடலாம், பட் நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால் இதுவே பார்க்க அழகாக தான் இருக்குது. இந்த மாதிரி கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா சென்டரில் ஒரு பூ வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மெயின் டோர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கோலம், பூ, அதுக்கப்புறம் மேலே வந்து மாயில் கட்டியிருக்கோம். பார்க்குறதுக்கே லட்சணமாக இருக்குல்ல, அழகாக இருக்கும். இந்த மாதிரிலாம் கட்டி பார்த்தோன்னா நம்ம இவ்வளோ நேரம் இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்குள்ளே கீர்த்தி பண்ண ஒரே வேலை இதுதான். பூஜை ரூமுக்கு மாயிலை கோர்த்து கட்டி பூ வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் ஈர துணி வச்சு தொடச்சிக்கிறேன் ரெண்டு சைடும். இப்போ பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற அந்த திரியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தேய்ச்சி கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வச்ச மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா விம்பார் போட்டு நல்லா புது ஸ்க்ரப், வேறு ஸ்க்ரப் வச்சுக்கோங்க. நம்ம டெய்லியும் பாத்திரம் கழுவுறது வச்சு தேய்க்க வேணாம். வீக்லி ஒன்ஸ் கழுவுறதுனால நான் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் போட்டு தேய்க்கல, அந்தளவுக்குலாம் அழுக்காக இல்லை. அதனால் நார்மல் ஸ்க்ரப்பே போட்டு நல்லா விம்பார் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பூஜை சாமான்லாம் முன்னாடி நாளே கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் காலையில் டைமில் பண்ணுறோம், ஒரு சிலர் ஈவினிங்கில் கூட பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஒரு சின்ன பவுலில் ஒரு கட்டி சந்தனம், அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி சேர்த்து கலந்துட்டு சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் சந்தனம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா குங்குமம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பூஜை சாமான்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது சாமியோட ஃபேஸ் பின்னாடி தெரியும் அந்தாச்சு, அதில் வைக்கிறதுக்கு மறந்துடும் ஒவ்வொரு டைமு, அதனால் பின்னாடியும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மணிக்கு வச்சுக்கலாம். மேலே நந்தி இருக்கும்ல அதுக்கும் வைக்கணும். இந்த விளக்குக்கு மூணு சைடு வச்சா போதும். எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக குலதெய்வ சாமியோட ஃபோட்டோ இருக்கணும். நிறைய குலதெய்வத்துக்கு வந்து ஃபோட்டோ இருக்காது, நிறைய பேர் வீட்டில் இருக்காது, சிலையாக கும்பிட்டுட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம இந்த காப்பர் சோம்பு இருக்குல்ல அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் அப்புறம் காசு எலுமிச்சப்பழம்லாம் போட்டு அதையும் நம்ம குலதெய்வமாக கும்பிடலாம். எந்த சாமிக்கு பூஜை செஞ்சாலும் எப்படி விநாயகரை முன்னாடி வச்சு கும்பிட்றோமோ அந்த மாதிரி குலதெய்வத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி எல்லா பூஜை சாமானுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து பூஜை ரூமில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சாமி ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் மற்ற பூஜை சாமான் எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ ஃபோட்டோஸ்க்கு பூ வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாமந்தி பூ வச்சுக்கிறேன் நான். இதை மாலையாக கட்டி போட்டால் நம்ம ஃபோட்டோஸ் வந்து நிற்காது, கீழே விழுந்துடும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி மேலேயே வச்சுக்கிறேன். மேலே வச்சாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சென்டரில் ரோஸ் வச்சுக்கலாம். சொம்பில் மாயிலை அதுக்கும் சேர்த்து பூ வச்சுக்கலாம். உள்ளே வந்து நான் எலுமிச்சப்பழம், காசு, மஞ்சள் குங்குமம், தண்ணி எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் விளக்குக்கு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. எப்போவுமே விளக்கு வந்து தரையில் கீழே வைக்கக்கூடாது, அதனால் வெத்தலை வாழையலை அந்த மாதிரி அதில் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சென்டரில் கொஞ்சமாக வெத்தலை பாக்கு, காசு, அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் வச்சுருக்கேன். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இலையில் வைக்கிறதுக்கு சுண்டல் தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய், கடுகு, கருவேப்பில, பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுட்டு வேக வச்ச சுண்டல் சேர்த்துக்கிறேன். சுண்டல்லையே உப்பு வேக வைக்கும் போதே போட்டாச்சு. இதை தாளித்து இப்போது சாமிக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கீழே இலை போட்டுக்கிறேன். இலையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு போட்டுக்கோங்க. மேலே இருக்கிற தண்ணியும் தொடச்சிடணும், பொரியெல்லாம் நமுத்து போயிடும். இப்போது இலையில் பொறி கொட்டிக்கலாம். அதுக்கு மேலே அவல், அதுக்கு மேலே கொஞ்சமாக வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை போட்டுட்டு
அது மேலே கொஞ்சமாக போட்டுக்கடலை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழம், அதுக்கப்புறமா ஆரஞ்சு, மாதுளை, ஆப்பிள், அதுக்கப்புறமா க்ரீன் கிரேப்ஸ் கொஞ்சம், பிளாக் கிரேப்ஸ் கொஞ்சம் வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு தேங்காய் வச்சுக்கலாம். இப்போது தாளித்த சுண்டல் வச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கீர்த்தி வந்து இந்த கத்திக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த ரெண்டு கத்தி தான், கொடுவாள் அருவாமனை அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய டைரிக்கு பட்டை போட்டு அதுக்கும் சந்தன குங்குமம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நான் வந்து லேப்டாப் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமா படி இருந்துச்சுன்னா படி ஃபுல்லாக பொறி வச்சுட்டு அதுக்கும் வந்து பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். கீர்த்தினாலும் எல்லா பூச்சிலையுமே ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவோம், மறந்துடுவோம் செய்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்த பூச்சியில் பண்ணது என்னென்னா, பொறிக்கு மேலே அந்த கடலை இருக்குல்ல அதுக்கு மேலே வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் வைக்கணும். அதை மறந்துட்டோம், லாஸ்ட்டாக எடுத்து சாப்பிடும் போது தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் நீங்கள் யாரும் மறந்துடாமல் மேலே வந்து அந்த ஸ்வீட்டை வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி பற்ற வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி காட்டிக்கிறேன். நான் ஊதுபத்திலாம் காட்டினதுக்கப்புறமா தேங்காய் உடைச்சிட்டு கீர்த்தி வந்து கற்பூரம் காட்டினாங்க. தேங்காய் உடைச்சது வேறு அது கேமராவில் ஆன் பண்ணாமையே விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு கற்பூரில் காட்டினதுக்கப்புறமா எப்போவுமே கீர்த்தி தான் எனக்கு குங்குமம் வச்சு விடுவாங்க. இந்த மாதிரி அவங்களே வச்சு விடும் போது ஒரு பாசிட்டிவ் வைப் நல்லாயிருக்கும், நானும் வச்சு விடுவேன். இதில் இன்னொரு முக்கியமான தரமான சம்பவம் என்னென்னா, எப்போல்லாம் அவங்க கையால் எனக்கு குங்குமம் வச்சு விட்றாங்களோ அப்போல்லாம் வந்து நான் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அது ஒரு டிமாண்டு, பட் இதுவும் நல்லா தான் இருக்கும், நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், பூஜைலாம் முடிஞ்சிச்சு. சாமிக்கு வந்து பொறி போடுவோம்ல, அது பொறி வந்து பூஜை ரூம் மற்ற ரூம்ஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொண்டு போய் கிச்சன் பெட்ரூம்லாம் போடலாம். லாஸ்ட்டாக வந்து பூசணிக்காய் கட் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு குட்டி பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுவும் பூசணிக்காவும் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆயுத பூஜைப்போ, அதனால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூசணிக்காவை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா குங்குமம் போட்டு உள்ளே அந்த கத்தியில் நல்லா குத்தி விட்டுட்டு சில்லறெல்லாம் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே கற்பூரம் வச்சு நம்ம வீட்டு முன்னாடி காட்டிக்கலாம். இந்த மாதிரி வாசப்படி முன்னாடி வந்து திருஷ்டி சுற்றிட்டு ரோட்டில் கொண்டு போய் உடச்சிக்கலாம். நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்து திருஷ்டி சுற்றிக்கலாம். இப்போது தலைவர் உடைக்கிறதுக்கு போயிட்டுருக்கிறாரு. பூசணிக்காய் நடு ரோட்டில் கூட உடைக்கலாம், நான் உடஞ்சதுக்கப்புறமா அதை சைடில் எடுத்து போட்டுருங்க, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். போகிற போக்கில் ஒரு சோசியல் சர்வீஸு உடச்சி போட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஆயுத பூஜை சிறப்பாக முடிந்தது. போய் பொறி சாப்பிடலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.